கிறிஸ்து இயேசுவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் இன்று நமக்கு கொடுக்கும் இறைவார்த்தை மத்தேயு நற்செய்தி 11:28. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வீட்டில் இருக்கும் பெண்கள் வருமானம் ஈட்டுவதற்கு வசதியாக அவர்களுக்கு ஒரு இடத்தில் தொழிற்பயிற்சி அளிக்கப்பட்டது. அதில் கலந்து கொள்வதற்காக அநேக தாய்மார்கள் வந்திருந்தனர். அவர்களில் சிலர் தங்கள் கை குழந்தைகளோடும் வந்திருந்தனர். தங்கள் குழந்தைகளை வேறு ஒரு இடத்தில் படுக்க வைத்துவிட்டு தாங்கள் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். தூங்கிக் கொண்டிருந்த குழந்தைகளில் ஒரு குழந்தை மட்டுமே எழுந்து சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தன் தாயை காணாததால் சத்தமாக அழ ஆரம்பித்தது. அருகில் இருந்த மற்ற தாய்மார்கள், அழாதே, படுத்துக்கொள், உன் அம்மா இங்கேதான் இருக்கிறார் என்று கூறி சமாதானப்படுத்த முயன்றனர். ஆனால் அந்த குழந்தை அழுவதை நிறுத்தவே இல்லை. உள்ளே இருந்து ஒரு பெண்ணின் குரல் அந்த குழந்தையின் பெயரை சொல்லி கூப்பிட்டு, தூங்கப்பா, நான் இங்கேதான் இருக்கின்றேன் என்றது. அந்த சத்தத்தை கேட்டவுடன் குழந்தை அழுகையை நிறுத்தி சமாதானம் அடைந்து மீண்டும் தூங்க ஆரம்பித்தது. யார் அந்த குரலுக்குரிய பெண்? அவள்தான் அந்த குழந்தையின் தாய். தாயின் குரல் ஒன்றுதான் குழந்தையை சமாதானப்படுத்தி பாதுகாப்பு உணர்வை தர வல்லது. நீங்களும் ஒருவேளை பாதுகாப்பற்றதும் பயம் நிறைந்ததுமான ஒரு சூழ்நிலையை உணர்கின்றீர்களா? எல்லோரும் உங்களை தனியே விட்டுவிட்டதைப் போல் உணர்கின்றீர்களா? உங்களை படைத்த கடவுள் ஒருவர் இருக்கின்றார். உங்கள் வேதனைகளையும் இயக்கங்களையும் அவர் ஒருவரால் தான் விளங்கிக் கொள்ள முடியும். அவர் குரல் மட்டும்தான் உங்களை ஆற்றுப்படுத்த முடியும். அந்த ஒப்பற்ற கடவுளின் குரலை கேளுங்கள். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்பதே அந்த குரல். இந்த குரலை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு பயங்களிலிருந்தும் பாதுகாப்பற்ற நிலையிலிருந்தும் விடுதலை கிடைக்கும். நம்மை படைத்த கடவுளின் குரல்தான் பரிசுத்த வேதாகமம் முழுவதும் இருக்கின்றது. அதை நீங்கள் வாசித்தால் அது உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். இந்த இருண்ட உலகத்திலே உங்களை வழி நடத்தும். பொருளாதாரம், கணிதம், அறிவியல் போன்ற பல புத்தகங்களை வாசிக்கும் நபர்களுக்கு அவைகள் சமாதானத்தை தர இயலாது. ஆனால் வேதாகமம் நம்மை படைத்த கடவுளின் குரல் என்பதால் அது நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தும். சிந்தித்து வாழ்வாக்குவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ எங்களுடைய பெரும் சுமை எங்களை மிகவும் சோர்வுக்குள்ளாக்கின்றது. இதோ இந்த சுமையை உம்மிடம் கொடுப்பதற்கு உம்மை நாங்கள் நாடி வருகிறோம். உமது சுமையை, உமது நுகத்தை எங்கள் மீது ஏற்றுக்கொண்டு உங்களிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை தாரும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன்.